हेलो फ्रेंड्स, वेलकम टू सेल्वास किचन। நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரிசி உளுந்து சேர்த்து அரிசி உளுந்து களி செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் அரிசி உளுந்து சேர்த்து அரைச்சதை ஒரு கப் எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக நம்ம நிறையா கிடச்சிருச்சு. இப்போது நம்ம வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நான் இப்போது நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கட்டி வராத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே டைமில் ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கட்டிப்படாமல் கிண்டுங்க. கட்டிப்பட்டுருச்சுன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக, அதாவது நைஸாக கிடைக்காது, திரு திரியாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இந்த டைமில் ஒரு பேட்ச், ஃபஸ்ட்டு பேட்ச் நெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இன்னும் நம்ம கிண்ட கிண்ட இன்னும் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இந்த டைமில் செகண்ட் பேட்ச் நெய் ஊற்றியாச்சு. இதையும் நல்லா கிண்டிக்கோங்க. நமக்கு நெய் நல்லா திரிஞ்சு வரணுன்ற தேவையில்லை. நல்லா ஓரளவு சட்டியில் ஒட்டாமல் வந்தாலே நம்ம எடுத்து பரிமாறிடலாம். நமக்கு நல்லா கிடச்சாச்சு, இப்போ எடுத்து பரிமாறலாம். நமக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாகவே கிடச்சிருக்கு. நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அரிசி உளுந்து களி போன் ஸ்ட்ரென்த்து, அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.